வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம போக்கோ M3 ப்ரோ 5G உடைய ஸ்னீக் பீக் தான் பார்க்க போறோம். 13,999 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு 5G மொபைலுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போக்கோ M3 ப்ரோ 5G இந்த மொபைலில் வந்து என்ன யூனிக்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அஃபோர்டபுள் 5G மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு டீசெண்டான 5G மொபைல் வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு 17,000 ஒரு 20,000 ஆயிரும். அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸோடு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, போக்கோ M3 ப்ரோ 5G வந்து உங்களுக்கு MediaTek 700 டைமென்சிட்டி ப்ராசஸரோட வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு SoC ப்ராசஸர், அதனால உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக 5G ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட்லேருந்து பர்ஃபார்மென்ஸ்லேருந்து பேட்டரி லாங் லாஸ்டிங் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ராசஸருக்கு எனர்ஜி கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேம் காம்பினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 4GB, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6GB. அண்ட் மெமரியும் பார்த்தீங்கன்னா 4GB கூட 64GB தராங்க, 6GB கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB தராங்க. ஆண்ட்ராய்ட் 11ஓட வருதுங்க. இது வந்து ஒரு சின்ன பேசிக் ரேஞ்ச் மொபைல் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் வந்து இது பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது, 6.5 இன்ச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. யூஸ்வலாக இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டே தந்திருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து ஒரு ஃபுல் HD ப்ளஸ் 90Hz அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து வீடியோ காலிங் பண்ணுறீங்க, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போக்கோ M3 ப்ரோ 5G உடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா 48MP கொடுத்துருக்காங்க, 2MP மேக்ரோ அண்ட் 2MP டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம், பட் இந்த காஸ்ட்டில் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதோடைய குவாலிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் இலேர்னிங் பண்ணுறீங்க, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஜூம் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பேசிக்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ரீல்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. கண்டிப்பாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8MP கொடுத்துருக்காங்க. அண்ட் 20,000-30,000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபோன் வாங்கினா கூட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16MP தான் தந்திருப்பாங்க. நிறைய ஃபோன்ஸ் வந்து செல்ஃபி கேமரா வந்து எக்யூப்டாகவே இருக்காது. அப்படி பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக 8MP அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான கான்ஃபிகரேஷன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோ M3 ப்ரோ 5G உடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. நீங்கள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்டார் ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் 5000 mAh ஒரு ஃபோன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இந்த லாங் யூசேஜுக்கெலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ஃபுல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1 hour மேல் ஆகலாம், இல்லைனா ஒரு 1 hour ஆகலாம். பட் நீங்கள் ஒரு தடவை ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாள் இல்லைனா ஒரு 1.5-2 hours வரைக்கும் லாஸ்ட் ஆகும். நீங்கள் ஃபோன்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா 2 நாளுக்கு மேலேயே வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோ M3 ப்ரோ 5G வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் வேணும், அதே நேரத்தில் ஒரு 5G ஃபோன் வேணும், ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு அமேசிங்கான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். போக்கோ M3 ப்ரோ 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது, பவர் பிளாக், கூல் ப்ளூ அண்ட் போக்கோ எல்லாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் போக்கோ M3 ப்ரோ 5G கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் ஆக போகுது. நீங்கள் வந்து ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் ஆர்டர் பண்ணி போக்கோ M3-ஐ வாங்கிடலாம். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து போக்கோ M3-ல எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பட்டனில் கொடுத்துட்டாங்க, ஒரு டீசெண்டான கேமரா கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் அதுக்கப்புறம் பேசிக்காக நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணும். இந்த லாக்டவுன் வந்து முக்கால்வாசி ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபோனில் போயிடுச்சு. யாரெல்லாம் வந்து இந்த லாங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் அப்டேட்ஸ், டெக் அப்டேட்ஸ், டெக் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் இஸ் பாய் ஃப்ரம் டிகே.